அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் As he careth for you, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your care upon him. நான் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். But I want to tell one incident. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்த சமயத்திலே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். It was the thing that happened during the Second World War. அநேக சிறு பிள்ளைகள் ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியால் வாடினார்கள். And some the lack of food, many children perish or many are withered and suffer the lack of food. அப்பொழுது இந்த நேச நாடுகளின் துருப்புகள், அலைட் ஃபோர்சஸ் சொல்லுவாங்க, நேச நாடுகளின் துருப்புகள் இந்த பிள்ளைகள் கவனிப்பதற்காக ஒரு முகாம் அமைத்து அனைத்து பிள்ளைகளையும் அந்த முகாமிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். Even the alliance force, they made a decision to keep all the children who are suffering the lack of food, to keep in that place and preserve them. அதுபோல ஒரு முகாம் அமைத்து எல்லா பிள்ளைகளையும் அந்த முகாமிலே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார்கள். And they made the camp and brought all the children to that camp and given a sufficient food to all those children. பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, நல்ல பாதுகாவல். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? Children had a good food and they had a good guard, but what had happened really there, you know? ராத்திரியிலே பிள்ளைகளுக்கு தூக்கம் வரவில்லையா? During the night time, children, they did not have a good sleep. பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு திகில் வந்து பிள்ளைகள் தூங்குறதில்லை. And children, all of a sudden, in the middle of the night, they had a panic and they had no sleep at all. என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. And they couldn't discover what was the mistake. கடைசிலே ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And finally, one psychiatrist told in this way. இந்த பிள்ளைகளை சரியாக பரிசோதித்து பார்த்து ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And one psychiatrist examined thoroughly and told about these things in this way. இந்த பிள்ளைகளுக்கு வழக்கமாக நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். You give the food as usually as you give. அவர்கள் படுக்க போகும்போது கையில ஒவ்வொரு ரொட்டி கொடுங்க. While they go to bed, while they go for sleep, they give bread in their hand. அப்படியே இவர்கள் செய்தார்கள். எல்லா பிள்ளைகளும் தூங்க போகும்போது அவங்க கையில ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. அந்த ரொட்டியை கையில பிடிச்சிட்டே இந்த பிள்ளைகள் தூங்கினாங்க. And whenever they go to bed, he had given a bread, they will hold the bread in their hand, with that they will be sleeping. ரொட்டியை கையில பிடிச்சிட்டு தூங்கின போது அந்த ராத்திரி திகில் இல்லை, பிள்ளைகள் பயப்படவில்லை, சரியாய் தூங்கினார்கள். When they were holding that bread in their hand, all through the night they had a good sleep, no panic, nothing happened. அப்பொழுதுதான் அந்த மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And then one of the psychiatrists told, பிள்ளைகளுக்கு இந்த முகாமிலே நீங்கள் சாப்பாடு கொடுத்தாலும், even though in the camp you provide food for those children, சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டினியால் வாடினார்கள் பாருங்க, அந்த நாட்களிலே அவர்களுடைய மனதிலே அந்த உணவை குறித்திருந்த உணர்வு அது இன்னும் அப்படியே இருக்கிறபடினால் தான் ராத்திரியிலே அவர்கள் அந்த ஆகாரம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் எழும்புகிறார்கள். As they were suffering lack of food for certain days, that is found in the depth of the heart. That's why in the middle of the night, they are awakened, thinking whether they would get the food or not. கையில ரொட்டி கொடுத்தவனே அந்த ரொட்டி கையில இருக்கனா நிச்சயம் தூக்கம் வந்து விடுகிறது. And they had a bread in their hand, they are sure about the food and they have good sleep. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைங்க, கையில ஒரு ரொட்டி கொடுத்துறாரு. You just cast all your cares upon him. And he will provide a bread in a hand. நீங்கள் எந்த காரணத்திற்காக கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் அவர் சர்வவல்லவராக இருக்கிறார். Whatever the thing that he worry, and this God is omnipresent and he is having all power over that. அவரை துதிப்போமா? Shall we all praise him? இந்த துதியோடு உங்களுடைய கவலை பாரங்கள் நீங்கி நீங்கள் இந்த இடத்திலிருந்து போவீர்கள். And while you praise, all your worries will go, and without worries and cares அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் the Lord God who careth for you. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து இப்பொழுது கர்த்தரை துதிப்போமாக. சமீபத்தில் நான் ஒரு சாட்சியை வாசித்தேன். I read about a testimony. மிகவும் அந்த சாட்சி என்னை தொட்டது. And that testimony really touched my heart very much. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். And there was an advocate who was an atheist who was saying that there was no God. அவர் எப்போதும் சொல்வது கடவுள் எங்குமே இல்லை என்று. And usually what he used to say, God is not elsewhere. அவர் அவருடைய கேட்ல God is nowhere என்று எழுதி போட்டாராம். And he had written as God is nowhere. ஒரு போர்டு. It was like a board. அவருடைய கேட்டை தாண்டி போகிறதான ஆட்கள் எல்லாரும் அவர் எழுதி போட்டிருக்கிற
அந்த கடவுள் எங்குமே இல்லை என்கிற போர்டை வாசித்துக் கொண்டு போவார்கள். And whoever crosses gate, they will read that board, it is written, God is nowhere. அவருக்கு ஒரு சின்ன மகள் இருந்தால், And that person had a little daughter. இந்த மகள் என்ன செய்தால் தெரியுமா, அவங்க அப்பா எழுதுகிறது போல அந்த போர்டு போல தான் ஒரு போர்டு எழுத விரும்பினாள். And as she was a little daughter, as her father written that board, she wanted to write in that same manner. இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பெரியவங்க செய்யறது போல செய்வாங்களே. As you know, their little children will imitate their elders. அவளுக்கு எழுதுறதான gift இருக்குது. And she had a good talent of writing well. அவள் ஒரு பெரிய பேப்பர் எடுத்து, And she took a big paper. அந்த போர்டில் எழுதுற போல எழுதினாள். And she wrote it what it was found on the board. God is nowhere னு எழுதுக்கு பதிலாக அந்த W க்கு H க்கு இடையில ஒரு gap போட்டு எழுதினா இப்போ எப்படி வரும் சொல்லுங்க? God is now here. அந்த பேப்பரை அந்த போர்டு கீழே தொங்க விட்டாள் அந்த பிள்ளை. And that girl having the God is here, with that she made to hang in before her gate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இவருடைய friend ஒரு ஆள் இவரை பார்க்கும்படி வந்தார். One friend came to see that person. ரெண்டு போர்டையும் வாசித்து பார்த்தார். And he saw and read the two boards. அவர் சொன்னார், உங்க கேட்ல ரெண்டு போர்டு தொங்குது. I found two boards are hanging in our gate. அதுல மேல எழுதி இருக்கிறது சரி இல்ல கீழே எழுதி இருக்கிறது சரி என்று சொன்னார். What is written in the first one is not right, the second one is right. தன்னுடைய மகள் எழுதி போட்டதை இவர் கவனிக்கவே இல்லை. That what is written by the daughter, he never noticed that. ஓடி போய் பார்த்தால் மகள் என்ன எழுதி இருக்கிறார், God is now here. கர்த்தர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். And what it is written by the daughter, God is now here. என்ன நடந்தது தெரியுமா, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். What happened and that what I come to say. அந்த தகப்பன் ஏதிஸ்ட் தேவன் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்ற விசுவாசமுடையவராய் மாறினார். That atheist turned to me that God is here. He had that belief and faith. சத்தியத்தை யார் மறுக்க முடியும்? Who can deny the faith? நீ தேடி வந்தாயே, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாயே, அவர் இங்கே இருக்கிறார். You have come and traveling along a distance. God is here. துதி செய்ய தொடங்கினார். தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை, உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை, தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை, தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. சிலுவை சுமப்பாயா நேசர் பாதை செல்வாயா, வீடும் நாடும் மறந்திழந்தே சேவை செய்வாயா. சுமப்பாயா நேச பாதை செல்வாயா, வீடும் நாடும் மறந்திழந்தே சேவை செய்வாயா.
சிலுவை சுமப்பாயா பாதை செல்வாயா சிலுவை சுமப்பாயா பாதை செல்வாயாடும் நாடும் மரத்திழந்தே சேவை செய்வாயா சேவை செய்வாயா காலம் இல்லை உணர்த்தெழுந்திடுமே ஆத்துமாக்கள் அலைந்தழித்திடுமே காலம் இல்லை உணர்ந்தெழுந்திடுமே ஆத்துமாக்கள் அலைந்தழித்திடுமே கண்ணீர் விட இங்கே ஆட்களும் இல்லையே கண்ணீர் விட ஆட்களும் இல்லையே கர்த்தர் உன்னை தேடி அழைக்கிறார் பிள்ளையே சிலுவை சுமப்பாயா நேசப்பாதை செல்வாயா சிலுவை சுமப்பாயா நேசப்பாதை செல்வாயா சிலுவை சுமப்பாயா நேச பாதை செல்வாயா மறந்திழந்தே சேவை சேவாயா நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன் but I want to tell about a testimony மரண தருவாயிலே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு ராணுவ வீரன் அவனை சந்திக்கும்படி ஒரு தேவனுடைய மனுஷன் போனார் Yeah, a military man who was with a sick man of God went there to see him. அவனை போய் பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். And he went and asked him what he should do for him. அவன் மரண தருவாயில் இருக்கிறான். But he was even unto death. பேசுவதற்கு கூட சரியாய் பேச கூட முடியவில்லை. And even in the matter of speech he was not able to talk well. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது While he asked him what he should do for him. Help me to die. நான் சாவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னான். And he told him help me to die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அப்பொழுது அந்த ராணுவ வீரனுக்கு வாசிக்கப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். While for that military man, this verse is the verse which was read for him. தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whoever that believe him not to perish but have eternal life. இந்த வசனத்தை எடுத்து அந்த தேவனுடைய மனுஷன் அவருக்கு வாசித்து காண்பித்தார். The man of God took this portion of the scripture and the word of God and read this portion to him. அப்பொழுது அந்த ராணுவ வீரன் எனக்கு ஒரு முறை கூட வாசியுங்கள் என்று சொன்னான். Even that military man, please once again read it back. அவர் திரும்ப வாசித்தார். And again that man of God read it. அதன் பிறகு அவரே இந்த வார்த்தை சொல்லும்படி சொன்னார். And he asked him to repeat the same verse. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whosoever believe him not to perish but have everlasting eternal life. பயங்கர வேதனையோடு இருந்த மனுஷன் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று அவன் அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே தூங்கிவிட்டான். The man he was telling that verse repeatedly that not to perish but have eternal life with that he slept. உடனே இந்த தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு போய்விட்டார். Then this man of God he went back to his house. அடுத்த நாள் காலையிலே இவரை பார்க்கும்படி வந்தார். And the next early morning he came to see this person. வந்தால் அவருடைய படுக்கையில் அவர் இல்லை. While he came he couldn't see him on his bed. அந்த வார்டுடைய அட்டெண்டரை கேட்டார். And he went to that warder of that attender. அவர் எங்கே என்று கேட்டார். Where was that man? அவர் சொன்னார் அவர் காலையிலே மரித்து போனார்.
And that man early morning he died. மரிக்கும்போது ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். While he died, did he say anything? அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அப்படியே கண்களை மூடினார் என்று அவன் சொன்னான். Whosoever believeth should not perish but have eternal life. He was telling and telling. Finally he closed his eyes. பாவத்தில் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, whoever living under sin, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ மறவாதே. Don't forget that you are a child of God. அவர்தான் உன்னுடைய தகப்பன். And he is your father. நீ அவருடைய பிள்ளையாக இருந்து நீ பாவத்தில் ஜீவிக்கிறாய். And as you are the children of that father, you are living under sin. அவரை விசுவாசித்தால் உனக்கு இரட்சிப்பு உண்டு. If you believe, you have a salvation. நீ கெட்டு போக மாட்டாய். You will never perish. அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். தாவீதின் அரண்மனையில் ஒரு மேசையில் புசித்தவனே, தாவீதின் அரண்மனையில் ஒரு மேசையில் புசித்தவனே, வஞ்சனை தன் இதயத்தில் மறைத்து கபடமாய் நடந்தான். வஞ்சனை தன் இதயத்தில் மறைத்து கபடமாய் நடந்தான். அப்சலோமே, அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். அடர்ந்த தலைமுடியும் அவன் அழகும் சௌந்தர்யமும், அடர்ந்த தலைமுடியால் அவன் அழகு சரீரத்தினால், அகந்தையாய் நடந்தே தேவனின் அருளை இழந்து விட்டான். சரீரத்தினுடைய அழகை பற்றி நினைத்த போது தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தி விட்டான். அகந்தை வந்தது. அகந்தையாய் நடந்தே தேவனின் அருளை இழந்து விட்டான். அப்சலோமே, அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். தந்தையின் ராஜ்யத்திற்கே ஐயோ தனையன் எதிரியானான், தந்தையின் ராஜ்யத்திற்கே ஐயோ தனையன் எதிரியானான், வஞ்சனை முத்தங்களால் ஜனத்தின் நெஞ்சினை கவர்ந்து கொண்டான். வஞ்சனை முத்தங்களால் ஜனத்தின் நெஞ்சினை கவர்ந்து கொண்டான். அப்சலோமே, அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். தேவனின் சகாயம் இல்லை அங்கே, சேவகர் சகாயம் இல்லை, தேவனின் சகாயம் இல்லை அங்கே, சேவகர் சகாயம் இல்லை, கோவேறு கழுதையுமோ ஓடிட கர்வாலி முள்ளில் தொங்கினான். கோவேறு கழுதையுமோ ஓடிட கர்வாலி முள்ளில் தொங்கினான்.
Even when they cut your child before your side into pieces, they are able to bear that side. Vetti kondargal, vedi vaitu kondargal, thookilittargal, uyirodu erithargal, ore siluvaiyile. மேலும் அமிழ்த்தி வேடிக்கை பார்த்தார்கள். அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி, and he will make my feet like a hind's feet. உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். And he will make me to walk upon high places. வாலிபர்களே, இந்த வசனம் கர்த்தர் உங்களுக்கு தந்த வசனம். And this word of God, the Lord had given the word of God for you. உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி, and God will make your feet like hinds feet. உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார். And even in the high places God will make you to walk. உயரமான ஸ்தலங்கள் என்றால் எது தெரியுமா? What is meant by the high places, you know? தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற உயர்வுகளை காண்பிக்கிறது. According to the will of God, what all the exaltation by God. வாலிபர்களே, தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே
சில உயர்வுகளை உங்களுக்கு ஆண்டவர் தர முடியும். Oh young people, by the will of God, he could give certain exaltation. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். Whoever exalts himself will be abased. ஆனால் உன் உயர்தலங்களில் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். But the Lord God will make you to stand in the high places. நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன், வாலிபர்கள் கவனியுங்கள். I want to quote about an incident. Let all young people pay attention. ஒரு மைதானத்திலே வாலிபர்கள் விளையாட்டு போட்டி நடந்தது. In our area, all young people were playing. நல்ல விளையாட்டு வீரர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். And all those playing sports people were playing there. திடீரென்று ஒரு வாலிபன், விளையாட்டு வீரன் கீழே விழுந்து விட்டான். All of a sudden that a sportsman, he fell down. அவனுடைய காலுக்கு அடி, அவனுடைய சரீரத்திலே எல்லாம் நல்ல அடி. And even upon his leg and all over the body, he got a good. உடனே அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போனார்கள். And they took him and removed him out of that ground. தூக்கி கொண்டு போகும்போது அவன் போட்டிருந்த ஷூல பார்த்தால் ஆபகுக் 3:19 எழுதியிருக்கு. And while he was carried, and in the shoe it was written the word of God, Habakkuk, the 3rd chapter verse 19. மைதானத்தில் விழுந்து அடிபட்டு அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போகும்போது அவனுடைய ஷூவை பார்த்தால் அந்த ஷூவில் எழுதி வைத்திருக்கிறான் ஆபகுக் 3:19. When he was wounded in that ground, when he was carried by all others, what was found in the shoe? It was written the Habakkuk, the 3rd chapter verse 19. தேவனுடைய வசனம் அவனுடைய ஷூவில் எல்லாம் எழுதுவது. It's not that you write the word of God on the shoe. தேவனுடைய வசனத்தை உன் இதயத்திலும் உன் மனதிலும் எழுது வாலிபனே. Oh young man, you write that word of God in a heart and mind. அப்பொழுது அவர் உன் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உன் உயர் தலங்களில் உன்னை நிறுத்துவார். And then he will make your feet like a hind feet. I'll make you to stand in the high places. Groundலிருந்து உன்னை தூக்கி கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வராது. You will never have occasion or chances to be carried out of that ground. பாலிவர்கள் இந்த வசனத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். All the young people, make this word of God promises is your own. இந்த வசனத்தை நான் என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I keep the word of God in my heart. நான் இந்த உலக பிரகாரமான ஒரு உயர்வை அல்ல. I don't want a literal exaltation of the world. ஓ நீர் என்னை உயர்த்துகிற தேவ சித்தத்தின்படி உள்ள உயர்வுகளை நான் விரும்புகிறேன். Oh Lord, according to the will of God, and I desire those exaltation. நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் துதிப்போம். Well, let's pray God for all of our young people. வாலிபர்களும் உங்களுக்காக துதியுங்கள். Oh young people, let us all praise. ஆபகுக் 9:19 சொந்தமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி துதியுங்கள். And you say Habakkuk 3:19, I make it my own. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, praise the Lord. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, praise the Lord. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, praise the Lord. Oh hallelujah. நீங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் பாடினாலே போதும், உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆவிகள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகள் அப்படியே செயலற்று போகும். Wherever you are, if you continue to sing this chorus, the powers that come against you, the spirits that come against you, they will become invalid. அதெல்லாம் செயலிழந்து போகும். And they will lose their effect. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால விசுவாசத்தோடு ஒரே ஒரு தடவை கூட எல்லாரும் கைதட்டி பாடுவோமாக. ஒரு தடவை கூட எல்லாரும் கைதட்டி பாடுவோம். இருக்கிறவங்க, சேர்ச்சில் இருக்கிறவங்க, நிற்கிறவங்க எல்லாரும். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, praise the Lord. Lord, oh, hallelujah, oh, hallelujah, 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 praise the Lord. Oh, hallelujah, oh, hallelujah, hallelujah, praise the Lord. Oh, hallelujah, oh, hallelujah, hallelujah. Oh, hallelujah, praise the Lord. Oh, hallelujah, oh, hallelujah.
Hallelujah, hallelujah, praise the Lord. Oh, hallelujah, oh, hallelujah, hallelujah, praise the Lord. ஜெபத்தின் ஆவி என் அகத்தில் ஊற்றும், ஜெபத்தினால் உலகை நான் ஜெயிக்க. ஜெபத்தின் ஆவி என் அகத்தில் ஊற்றும், ஜெபத்தினால் உலகை நான் ஜெயிக்க. உன்னதா உலகை நீர் ஜெயித்தீர், உம் நாமத்தினால் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. நான் சின்ன பையனா இருக்கும் போது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு When I was a small boy, I used to like this song very much. நான் ரொம்ப பாடுவேன் இந்த பாட்டை. I used to sing this song often. பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்கு வரும் முன்னதாகவே இந்த பாட்டு எனக்கு நல்ல பிடிக்கும். Before I came to the Pentecostal experience, I liked this song very much. ஜெபத்தின் ஆவி என் அகத்தில் ஊற்றும், ஜெபத்தினால் உலகை நான் ஜெயிக்க. உன்னதா உலகை நீர் ஜெயித்தீர், உம் நாமத்தினால் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. சிஸ்டர் ஸ்ரீ ஆனந்த் அதிகமா இருக்கா? பிரதே ஸ்ரீ ஆனந்த் அதிகம். பிரதேஷ் மட்டும் அந்த கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஓ என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம். பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இப்போ பிரதர்ஸ் எல்லாம் மௌனமா இருக்கணும். இப்போ சிஸ்டர்ஸுடைய ஆனந்தத்தை பார்ப்போம். இந்த ஆனந்தம் பெருசா, இந்த ஆனந்தம் பெருசா பாப்பேன். நான் வந்து ரெண்டு பேருக்கும் போதும், அதனால நான் பாடுவேன். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஓ என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஓ பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. காரணம் அதை விட டபுள் ஆட்கள் இருக்குங்க இங்கே. அப்போ அதை விட ரெட்டிப்பாரு, டபுள் ஆட்கள் இருக்கு. ஆனால் சத்தம் அவ்வளோ வரல. ரெண்டு பேர் அந்த சத்தத்தை விட டபுள் டபுள் வந்திருக்கணும், பெரிய சத்தம் வந்திருக்கணும். ஆனால் வந்து ஈக்குவலாக தான் இருக்கிறது போல தெரியுது. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. கர்த்தர் பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயமடைவங்கள் எல்லாரும், பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார் நான் அறிக்கையிட்டேன், என் ஆண்டவர் எனக்கு மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு, பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. Praise the Lord, oh praise the Lord, praise, oh praise the Lord, victory in Jesus' name, victory in Jesus' name, victory in Jesus' name.
praise, oh praise the Lord. Glory be to God on high. Glory be to God on high. Glory be to God on high. Praise, oh praise the Lord. என்னோட சேர்ந்து பாடுங்க. The Lord, oh praise the Lord, praise the Lord, oh praise the Lord, praise the Lord, oh praise the Lord. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Praise, oh praise the Lord. எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். Glory be to God on high. Glory be to God on high. Glory be to God on high. Praise, oh praise the Lord. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயம் தருகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த ஒரு வருட காலம் நம்மை பாதுகாத்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். வந்த வியாதிகள், ஆபத்துகள், சோதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். சிவகாசி ஊழியங்களையும் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்களையும் கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உடையவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஏசப்பா நம்முடைய மத்தியிலே வரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடமும் எங்களுக்கு பிள்ளைகள் தினம் தந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஒரு வருட காலமாக கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீர். வியாதிகள், பலவீனங்கள், சோதனைகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றினும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்பொழுது இந்த பிள்ளைகள் தினத்தை நீர் நடத்தி தாரும். பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபை தாரும். ஆசிரியர்களையும் இங்கிருக்கிறதான எல்லா விசுவாசிகளையும் விசேஷித்த கிருபையினால் நிரப்பும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க. Speak, O Master, speak to me. Speak, my soul that thirsts for Thee. Lord, I want to be in the rapture when the saints are gathering. Speak, O Master, speak to me.
treat my soul death first body. Lord is born to be in the rapture when the saints are gathered. My soul death is for thee. Lord is born to be in the rapture when the saints are gathered in. ஆனால் கர்த்தர் கண்டிப்பா உன்னுடைய ஆத்மாவை தொடுவார். But still the Lord will definitely touch your soul. உன்னுடைய கோபுரம் இடிக்கப்பட கூடாது. Your tower should not be brought down. உன்னுடைய கோபுரம் இடிந்து உன்மேல் விழக்கூடாது. Your tower should not fall down upon yourself. நீ கட்டுகிற கோபுரமே உன்மேல் இடிந்து விழக்கூடாது. The tower you are building up should not fall down upon you. ஆனால் நீ உன்னுடைய ஜீவியத்திலே வெறுத்து விட வேண்டிய காரியத்தை வெறுத்து விட்டால் உன் வாழ்க்கையை கோபுரமாக ஆண்டவர் கட்டி எழுப்புவார். If you hate and forsake the things which you have to hate and forsake, the Lord will build up your life as a tower. Speak, O Master, speak to me. Speak, my soul, death thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered there. Speak, O Master, speak to me. Amen. Speak, my soul, death thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered in. Ellar kai thadi paadu. Speak, O Master, speak to me. Speak, my soul, death thirst for thee. Lord, I want to be in the rapture when the saints are gathered in. Kattar or abhishekam anubhavikkirar. Lord, I want to be in the rapture when the saints are gathered. Oribala kalaba katula. வசனத்திலிருந்து நான் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால் நாம் விடாய்த்து போனவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். And from these verses I tell you the truth, we should be the people giving bread to the weary. நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடாது. We should not say we will not give you. விடாய்த்து போனவர்களுக்கு, களைத்து போனவர்களுக்கு, இளைத்து போனவர்களுக்கு, சோர்ந்து போகிறவர்களுக்கு நாம் அப்பம் கொடுக்க வேண்டும். We should give bread to the weary, to the tired, who has become so weak. அப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்தில் வரும்போது அப்பமாகிய இயேசுவை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். When such people come unto us, we should preach Jesus, who is the bread. ஒரு நாள் ஒரு வாலிப பையன் சாயங்காலம் நீ நாளைக்கு வா என்று சொன்னேன். And he came in the evening. I asked him to come the next day. சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். I went off. ஒரு மீட்டிங் தான் போனேன். I went for a meeting. ஆனா போகும்போது எனக்கு சமாதானம் இல்லை. But I didn't have rest in my soul. கூட்டம் முடித்து திரும்பி வந்த உடனே after the meeting when I came back அந்த ஏரியா நம்ம ஃபைதோம் பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. There is a railway track near our ஃபைதோம். அந்த ட்ராக்ல ஒரு பாடி கிடக்குறதாக கேள்விப்பட்டோம். I heard the body was lying in the track. எனக்கு சமாதானம் இல்லை. நான் நினைத்தேன் ஒருவேளை அந்த பையனா தான் இருக்கும் என்று. And I thought it would have been this boy because I was not having rest in me. போய் பார்த்தால் அந்த பையன். When I went there and saw it was the same boy. ஐயோ எனக்கு அந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு கூட எனக்கு ஒரு ஒரு மனசாட்சியை குத்துகிறதாய் தான் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு 5 நிமிஷம் நான் அவனிடத்திலே ஒரு அப்பம் கொடுத்திருந்தேன் ஆனால் அவனை நான் பாதுகாத்திருப்பேனே என்று.
Even today, the incident is grieving my heart. I have given 5 minutes of my time, given bread to that boy. I could have saved him. எத்தனை பேர்கள் இது போல சோர்ந்து மாண்டு போகிறார்கள். So many people become weary and tired and die. டாக்டர் பில்லி கிராம்டைய ஸ்டோரியில ஒரு சம்பவம் சொல்கிறார்கள். In the life history of Dr. Billy Graham, they quote one incident. Marilyn Monroe என்று ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இருந்தாங்களா? There was a famous actress called Marilyn Monroe. அவங்க கர்த்தர் சொன்னாராம் அவளிடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது. The Lord told Billy Graham to preach the gospel unto that actress. இவர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பில்லி கிராம் பேசுறேன் உங்களோட பேசணும்னு விரும்புறேன். And he rang up that actress and told her, I am Billy Graham speaking. I want to meet you. அப்ப அவங்க கேட்டாங்களா எதுக்கு சந்திக்க விரும்புறீங்க? And she asked, why are you trying to meet me? நான் உங்களோட இயேசுவை பத்தி சொல்லணும். I want to tell you about Jesus. அப்ப அந்த மர்லிங் மண்டோ அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி போனை வச்சிட்டாங்களா? And that Marilyn Monroe said, you come the next week. அடுத்த வாரம் எனக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு புரோகிராம் இருக்கிறது, அது முடித்த பிறகு நீங்க இதில் வந்து பேசுங்க. I have an important program at ஸ்ரீபெரும்புதூர். I will come back, then you can come and meet me. அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்கள். Beloved, you understand from this. உடாய்த்து போனவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should be the people giving bread to the weary. விடாய்த்து போகிற மாண்டு போகிற ஆத்துமாக்களை குறித்துள்ள பாரமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். We should have the burden concerning the souls which are dying. எத்தனை ஆத்துமாக்கள் மாண்டு போகிறார்கள் திருச்சியிலே. Even in Trichy, so many souls are dying. நீங்கள் திருச்சியில் இருக்கிறீர்கள், அவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறீர்களா? You are in Trichy, are you giving them bread? சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும். ஒரு சின்ன கோரஸ் சொல்லுதான், தெரிஞ்ச கோரஸ் தான். சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும், நிலையான ஆவியை தாரும். சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும், நிலையான ஆவியை தாரும். உம் ஆவியே என்னிலிருந்து அகற்றாதேரும், என்னை தள்ளாதேரும் தேவனே. இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே, என்னை சிருஷ்டியும் என் தேவனே. இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே, என்னை சிருஷ்டியும் என் தேவனே. சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும், நிலையான ஆவியை தாரும். உம் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதேரும், என்னை தள்ளாதேரும் தேவனே. இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே, என்னை சிருஷ்டியும் என் தேவனே. இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே, என்னை சிருஷ்டியும் என் தேவனே. சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும், நிலையான ஆவியை தாரும். சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும், நிலையான ஆவியை தாரும். உம் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதேரும், என்னை தள்ளாதேரும் தேவனே. இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே, என்னை சிருஷ்டியும் என் தேவனே. இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே, என்னை சிருஷ்டியும் என் தேவனே. Creating me a clean heart, O God, renew a right spirit within me. Creating me a clean heart, O God, renew a right
restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. Restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியோ நிலையான ஆவியை தாரும். சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியோ நிலையான ஆவியை தாரும். உம்மாவியை என்னிலிருந்து அகற்றாதீரும், என்னை தள்ளாதீரும் தேவனே. திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே. சென்னத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே. கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட் ஓ காட், ரினியூ அ ரைட் ஸ்பிரிட் வித் இன் மீ. கிரியேட் இன் மீ எ க்ளீன் right spirit within me. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. Restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. இப்ப நாம எல்லாரும் எழுமினு பாடுவோம். எழுமினு பாடு எல்லாரும் கொஞ்சம் ஒரு ஆவிக்குள்ள. கர்த்தர் நம்மை சுத்திகரித்தால், நம்முடைய கை சுத்தமாக இருந்தால், கண்டிப்பாக இந்த வாலிபர்கள் தப்பி போவார்கள். ஆமென். தப்பி போ பிழைப்பார்கள். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தப்பி பிழைப்பார்கள். தண்டிக்கப்பட வேண்டிய வாலிபர்கள் தப்பி பிழைப்பார்கள் கண்டிப்பாக. அவர்களுடைய சுத்தத்தின் நிமித்தம் அல்ல, அவர்களுடைய சுத்தத்தின் நிமித்தம் அல்ல, நம்முடைய கை சுத்தமாக இருந்தால். அப்படிதான் யோவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கை அந்த வசந்த வாசிங்க பாருங்க, 22:30. குற்றமற்றிராதவனையும் கூட, குற்றமற்றிராதவன்னா குற்றமுள்ளவன், குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் அவன் தப்பி போவான். அந்த வாலிபன் தப்பி போவான். அந்த வாலவன் தப்பி போவான். அந்த வாலிபு பிள்ளை தப்பி போகும். அல்லேலூயா. சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியோ ஆமென் நிலையான ஆவியை தாரும். சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியோ நிலையான ஆவியை தாரும். உம் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதீரும், என்னை தள்ளாதிரும் தேவனே. சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே. சென்னியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே. சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியோ நிலையான ஆவியை தாரும். சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியோ நிலையான ஆவியை தாரும். உம் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதிரும், என்னை தள்ளாதிரும் தேவனே. ரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே. சென்னியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே. கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட், ஓ காட், ஆமென். தை ரைட் ஸ்பிரிட் வித் இன் மீ. கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட், ஓ காட், அண்ட் யுவர் ரைட் ஸ்பிரிட் வித் இன் மீ. Cast me not away from thy presence, O God. Take not thy Holy Spirit from me.
Restore unto me the joy of thy salvation. Renew the right spirit within me. Restore unto me the joy of thy salvation. Renew the right spirit within me. இயேசு கிறிஸ்து அன்னாவுக்கு முன்பு காய்பாவுக்கு முன்பு பிலாத்துவுக்கு முன்பு மௌனமாய் இருந்தார். Jesus was silent before Anna, Caiaphas and Pilate. Anna, Caiapha, Pilate இவர்களின் முன்னால் நின்றார் நமது அன்பின் சொரூபியே. அண்ணா காய்பா பிலாத்து இவர்களின் முன்னால் நின்றார் நமது அன்பின் சொரூபியே. அநியாய விசாரணை அவர் மேலே செய்தனரே. சர்வலோக நியாயாதிபதியோ தன் வாயை திறக்கவில்லை. அண்ணா காய்பா பிலாத்து இவர்களின் முன்னால் நின்றார் முன்பாக நமது அன்பின் சொருபி இயேசு நியாய விசாரணைக்காக நின்றார். நியாய விசாரணையே இல்லை, அநியாய விசாரணை தான் நடந்தது. ஆனாலும் அவர் தன் வாயை திறக்கவில்லை. There was a trial. It was not a just one but unjust one conducted before Anna, Caiaphas and Pilate. But even still our Lord Jesus did not open his mouth. பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை. When he was suffering he did not terrify. அநியாய விசாரணை அவர் மேலே செய்தனரே. அநியாய விசாரணை அவர் மேலே செய்தனரே. சர்வலோக நியாயாதிபதியோ தன் வாயை ஞானஸ்நானம் என்பதே இந்த லௌகிக காரியங்களை கூட மரித்தவன் அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அடக்காராதனை தான். Water baptism is a burial service for which we are dying to worldly things. எனக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த குளம் எனக்கு இப்ப ஞாபகம் வருகிறது. I remember the pool wherein I was water baptized. அந்த நாள் ஒரு மகிமையான நாள். That day was a glorious day. பாஸ்டர் சிகாமணி தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். பாஸ்டர் சிகாமணி gave me baptism. அதுக்கு முன்னால நான் ஞானஸ்நானத்தை முழுக்க ஞானஸ்நானத்தை பார்த்ததே இல்லை. Before that I never saw immersion water baptism. அன்றைக்கு முதலாவது நான் தான் போகிறேன், எனக்கு எதுவும் தெரியாது. On that day I alone went first. I did not know anything. தண்ணிக்குள்ள I felt fear in not to step into the water. The first step I had fear. I had more fear in the next step. I had more fear in the next step. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சகோதரனே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று முழுக்கி அவர் தண்ணீரில் முழுங்கி எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். In the name of the Father, Son and Holy Ghost, I give you water baptism. Saying so, he immersed me in water and took me up. அப்பொழுது அந்த ஞானஸ்நானத்தின் அனுபவத்தில் இருக்கிற வல்லமை என்ன என்பதை நான் உணர்ந்தேன். Then I felt the power that was in the experience of water baptism. நான் போகும்போது இருந்தது போல அல்ல, அந்த தண்ணீரில் இருந்து எழும்பி நடந்து வரும்போது ஒரு புது சிருஷ்டியாகத்தான் வந்தேன். Not as I went, when I came out of the water, I came back as a new creation. கர்த்தர் கிறிஸ்துவே, இந்த உலகத்தின் மேல் நமக்கு இருக்கிற எல்லா பற்றுதல்களும், நம்முடைய கப்பல்ல இந்த உலகத்துக்குரிய எந்த பொருள் ஆசையும் இருக்கக்கூடாது. All the attachments that we have towards the world, we should not have anything
concerning the world in the shape. உலகத்தை பாருங்கள், இன்றைக்கு அழகின் பின்னே போகிறது. Look at the world, it is going after beauty. அழகு போட்டிகள் நடத்துகிறார்கள் உலகத்திலே. They are conducting beauty contests. இந்த அழகு போட்டியில் ஆண்டவர் விரும்புவாரா? Will the Lord be pleased with the beauty contest? நான் சொல்கிறேன், மேடையிலே நான் பேசுகிறேன், இந்த அழகு போட்டிகள் எல்லாம் ஆண்டவர் விரும்புவதே இல்லை. I will speak on the stage, the Lord is not at all liking this beauty contest. ஆண்டவர் நகைப்பார். The Lord would laugh. ஆண்டவர் இகழ்வார். The Lord will scorn. அழகு போட்டிகள் எல்லாம் கர்த்தருக்கு துக்கமான காரியங்கள். These things of beauty contests are causing grief to the Lord. அகலான இந்த தர்சீசின் கப்பலுக்குள்ள எல்லாம் லௌகீகம். All the worldly things are in the ship of Tarsis. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை லௌகீகமான எல்லா காரியங்களின் நின்று விடுவிக்கிறார். But the Lord is delivering a child of God from all things concerning worldliness. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் கேட்கிறேன், அப்படி விடுதலை அடைந்தவர்கள் மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னை கர்த்தர் இன்னென்ன காரியங்கள் நின்று விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்ற அந்த விடுதலையின் உணர்ச்சியோடு நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Praise the Lord, 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 praise the Lord. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. பாருங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். உலகம் என் பின்னே இப்போ எல்லா தர்சீசின் கப்பலில் ஒரு அலேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். Sunday school பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம். We have taught a small chorus to our Sunday school children. வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can you make the rain come down from heaven? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஏந்திட உங்களால் முடியுமா? Can you provide food to all the living creatures? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? In this wide open world, can you make the wind blow? பாவ மனிதனை நீதிமான் ஆக்க உங்களால் முடியுமா? அந்த பிள்ளைகள் இப்படி கை காட்டி காட்டி கேட்பாங்க. ஒரு பாட்டு உங்களால் முடியுமா, உங்களால் முடியுமான்னு கேட்பாங்க. While singing the chorus, the children will point the finger and ask these questions. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, லீலி புஷ்பத்தை மலர செய்திட உங்களால் முடியுமா? Can you make the lily to blossom? பூவை காயாய் கனியாய் மாற்றிட உங்களால் முடியுமா? Can you make the flower into a tender fruit and a ripe fruit? அடுத்தது மண்ணில் தானியம் விளைய செய்திட உங்களால் முடியுமா? Can you make the grain go from the ground? மண் சரீரத்தை மறுரூபமாக்கிட உங்களால் முடியுமா? Can you make this earthly body to transfigure? அந்த பிள்ளைகள் கேக்குது, congregation பார்த்து கேக்குது, சின்ன சின்ன பொடி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. These tiny dots were asking the question to the congregation. அந்த பிள்ளைகள் பாடி அது கேட்கும்போது பெரு வல்லமையாக இருந்தது. When the children were asking this question, it was a great powerful. And they will ask the question, is it possible to you? They will answer, church will answer, no, it is not possible to us. Next stanza, எல்லாம் அவரே.
All is by him. சர்வ வல்லவரே. He is almighty. அவரால் ஆகுமே. It is possible by him. அதே லைன் ரிபீட். எல்லாம் அவரே. He is everything. சர்வ வல்லவரே. He is almighty. அவரால் ஆகுமே. He is able. அவரால் கூடாத காரியம் இல்லை. Nothing is impossible to him. வானிலும் பூவிலுமே. Upon the heaven and the earth. விசுவாசிப்பீரே தேவ ஜனமே. Believe, O people of God. மகிமையை காண்பீரே. You shall see the glory. நான் பாடுகிறேன், ஒரு தடவை பாடுகிறேன், அப்புறம் ஒருவனை தன் தகப்பன் சுமக்கும் வண்ணமாக உங்களை நான் சுமந்து வந்தேன் என்று இஸ்ரவேலுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் இங்கே கூடியிருக்கிற இந்த பெருங்கூட்டத்தோடு சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கும் வண்ணமாக நான் உன்னை இதுவரைக்கும் சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். Even the Lord God says, as he was telling to the son in such a way, the father who has really born the son in such a way, I have borne you upon this earth. இனிமேலும் உன்னை நான் சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord God says, hereafter I am going to bear you. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah! Stotram, 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 stotram. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah! Stotram. Hallelujah! Stotram. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். இந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவம் ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். துதி செய்ய தொடங்கினார், செய்ய தொடங்குவார். அடுத்ததாக இந்த பாட்டுத்தாளிலே நான்காவது கோரஸ், ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினால் கலங்க செய்திடுபவன் யார். ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினால் கலங்க செய்திடுபவன் யார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆமோஸ் சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்கள் முன்னே வைக்கிறேன். Now I want to keep the word of God which the Amos say about what kind of God he is. நான்காம் அதிகாரத்திலே Amos the 4th chapter 13ஆம் வசனத்தில் and 13th verse நம்முடைய தேவன் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும்
மனிதனுடைய நினைவுகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவருமான தேவன். Our Lord, he that formed the mountains and created the wind and declared unto man what is his thought, that maketh the morning darkness and treadeth upon the high place of the earth, the Lord, the God of hosts, his name. தயவு செய்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமா இருக்கிறார். நம்முடைய தேவன் பர்வதங்களை உருவாக்கினவர். Even our God is the Lord who created and formed the mountains. காற்றை சிருஷ்டித்தவர். And he created the wind. மனிதனுடைய நினைவுகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர். And he is the Lord who is declaring unto man what his thought is. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவர். And he is the Lord who is moving and treading upon the high places of the earth. ஒருமுறை நாகாலாந்திலிருந்து ஏர்கிராஃப்ட்ல வந்து கொண்டிருக்கும் போது, one day while we were coming from aircraft from Nagaland, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் அந்த கேப்டன். Even the captain of that aircraft, he made an announcement. அவர் சொன்னார், நாம் இப்பொழுது இமயமலையின் மேல் பறந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். And he made an announcement saying that we are all flying upon the Himalayas. உடனே எல்லாரும் வெளியே எட்டி பார்க்க தொடங்கினா, எல்லாரும் வெளியே. And everybody just peeping their head to see the great mountain Himalayas. அவ்வளோ பறந்த அவ்வளவோ ஒரு பெரிய பர்வதம். கர்த்தாவே, இந்த பர்வதத்தை நீர்தானே உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர் என்று நான் அந்த பிளேன்ல இருந்து நினைத்தேன். இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவானிய புருமை தனது புத்திரனாக மாற்றுவார். வாராயோ தஞ்சம் இயேசு வந்தை சேராயோ. பாது சகிதோ கேளாயவரழைத்திடும் துணியே. பாராளுனக்கால் பாது சகிதோ கேளாயவரழைத்திடும் துணியே. பாராயோ கேளாயோ. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. தனது ஜெபம் என்றால் என்ன? What is meant by prayer? ஒரு சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு கேட்டோம், ஜெபம் என்றால் என்ன? We asked the Sunday school children in one place, what is prayer? பசங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க தெரியுமா? You know how intelligent are the children?
எல்லா பிள்ளைகளும் பதில் சொன்னாங்க. All children gave answers. நாம் தேவனோடு பேசுகிறது தான் ஜெபம். We speaking with God is prayer. திருப்தி ஆகல எனக்கு. I was not satisfied with that. இன்னும் யாராவது கரெக்டா சொல்லுவீங்களான்னு கேட்டேன். And will anybody else are there to tell it correctly exactly? Then a wise boy rose up and told, தேவன் நம்மிடத்தில் பேசும் வரைக்கும் நாம் தேவனிடத்தில் பேசுவதுதான் ஜெபம். The prayer is speaking unto God till God speaks to us. அவர் உன்னிடத்தில் பேசும் வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. Till he speaks to you, you should not stop your prayer. அவருடைய சத்தம் கேட்க மட்டும் நீ எழும்பாதே. Till you hear his voice, do not get up. உட்கார்ந்திரு. You sit down. செல்லும் செலவை கணக்கு பார். Count the cost. செல்லுடைய ஜெபம்லாம் 5 நிமிஷம். ஒரு சிலருக்கு குடும்ப ஜபமே இல்ல. குடும்ப ஜபம் ஒழுங்கா நடத்துறவர்களா ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். நன்மையை Oh,